ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்களூர் போண்டா. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணால், 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் அதில் 1 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு முழு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த போண்டா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரத்துக்காக இந்த சர்க்கரை. இப்போது நம்ம 1 கப் மைதா எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப முக்கியம் இந்த போண்டாவுக்கு. இப்போது தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருங்காயம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ இதில் பெருங்காயமும் ஆட் பண்ணணும். இப்போது அதில் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கன்சிஸ்டன்சி, மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த போண்டா வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து 1-5 மினிட்ஸ் ஆகுது, இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட் பண்ண மாவை 1-20 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது 1-20 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 1-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட மேங்களூர் போண்டா செய்கிறதுக்கான மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1 pan அடுப்பில் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இப்போது தண்ணியை கையில் நல்லா தொட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே எடுத்து எடுத்து நம்ம போட போகிறோம். இப்போ போட்ட உடனேவே அந்த மாவு தானாகவே எலும்பி மேலே வந்துடும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ், எண்ணெயோட ஹீட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போண்டா வந்து தானாகவே திரும்பிக்கும். அடியில் பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் தானாகவே திரும்பிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்குன்னு. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்தாவே எவ்வளோ ஷைனிங்காக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. இப்போது நம்ம செஞ்சு வச்ச எல்லா போண்டாவையுமே 1 பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த போண்டால ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து அப்படியே செஞ்சுட்டு உடனே சாப்பிட்றணும், ஆறிடுச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ அது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு. வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளார அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த போண்டா. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே அந்த பிச்சை போண்டாவை அப்படியே அந்த சட்னியில் வச்சு டிப் பண்ணிவிட்டு எடுத்து மழை டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். இது வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். Thanks for watching.